இந்த பெங்குயினோட பாசத்தை பாத்தீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமாயிருவீங்க. இந்த பெங்குயின் ஒரு ஆளை மீட் பண்றதுக்காக 8000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வருமா. பிரேசில் நாட்டை சேர்ந்த பெரேரா டிசோசான்னு ஒரு ஆளு மீன் பிடிக்கிறதுக்காக கடற்கரைக்கு போயிருந்தாராம். அப்போ கடற்கரை பக்கத்துல ஒரு பெங்குயின் ஒண்ணுமே சாப்பிடாம எலும்ப முடியாம கிடந்துதான். உடனே பெரேரா அந்த பெங்குயினை தூக்கிட்டு வீட்டுக்கு கொண்டு போய் நல்லா குளிப்பாட்டி மீன் எல்லாம் சாப்பிடறதுக்காக கொடுத்திருக்காரு. அப்புறமா ஒரு வாரம் கழிச்சு நல்லா சரியான உடனே பெங்குயினை கடல்ல விட்டுலாம்னு கூட்டிட்டு போயிருக்காரு. ஆனா அது போகவே இல்லையா. அப்புறமா 11 மாசம் இந்த பெங்குயின் இவர் கூட இருந்துட்டு ஒரு நாள் திடீர்னு போயிட்டான். வருஷம் 8000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி இவரை பாக்குறதுக்காகவே வந்துட்டு கொஞ்சம் மாசம் இவர் கூட தங்கிட்டு ரிட்டர்ன் போயிருமா. இப்படியே கிட்டத்தட்ட 4 வருஷமா இந்த பெங்குயின் 8000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி இவரை பாக்குறதுக்காகவே வருமா. இந்த பெங்குயின் இந்த ஆளோட பாசத்தை பத்தி நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை பை பை.